இந்த கேக் எப்படி பண்ணணும்னு பார்க்குறீங்களா? வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் புடியன் கிட் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் அமைக்கிடுங்க. இப்போது வெனிலா கப் கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்துக்கலாம். 1 கப் மைதா, 1/2 கப் பவுடர் சுகர், 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள்ஸ்பூன் மில்க் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஒன்றா போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கலாம். இப்போது மைதா, பவுடர் சுகர், கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா சலித்து எடுத்துக்கலாம். இப்போது இதில் 1/2 கப் தயிர், 1/4 கப் ஆயில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ண பிறகு இந்த கன்சிஸ்டன்சி தான் வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம கேக்கை பேப்பர் கப்பில் தான் பண்ண போகிறோம். இப்போ பேப்பர் கப்பை ஆயிலில் நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. 1/2 கப் வர மாதிரி பேட்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே கார்னிஷ்க்காக டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு குக்கர் வச்சு அதில் பேஸ் போட்டு நல்லா 10 மினிட்ஸ் குக் சூடு பண்ணிடுங்க. இப்போ 10 மினிட்ஸ் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கப் கேக்ஸை உள்ளே வச்சிடலாம். இப்போ 20 to 25 மினிட்ஸ் சிம்மில் போட்டு நல்லா வேக வச்சுருங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேக் எப்படி வந்துருக்கு பார்த்தீங்களா? நம்ம கேக் வந்துருச்சானே, ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்க்கலாம். ஒட்டமாக வந்துருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக்கை வெள்ளை எடுத்தாச்சு, நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ கேக் நல்லா ஆறிச்சு, எட்ஜஸ்லாம் கிளியர் பண்ணிட்டு டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ டீமோல்ட் பண்ணிடலாமா? கேக்கை கட் பண்ணி காமிக்கட்டுமா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்குல்ல.